அன்பிற்குரிய அருள் வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜூலை திங்கள் 30 நாள் அன்னையாம் திருஅவை புனித பேதுரு கிறிஸ்தோலோகோஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 7-9 இவ்வாறு சொல்கின்றது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகின்றார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார். பேதுரு இத்தாலியில் உள்ள இமானோ என்ற இடத்தில் 406 ஆண்டு பிறந்தார். இவர் தன்னுடைய தொடக்கம் மற்றும் உயர்கல்வியை ஆயர் கமிலஸ் என்பவரிடத்தில் கற்றார். பின்னாளில் இந்த ஆயரே பேதுருவை கிறித்துவ அருள்பொழிவு செய்தார். இறைவன் பேதுருவுக்கு வல்லமையோடு போதிக்கின்ற ஆற்றலை தந்திருந்தார். அதனால் இவர் இயேசு, மரியா, திருமுழுக்கு, யோவான் போன்றோரை குறித்தும் திருச்சபையின் மறையுண்மைகளை குறித்தும் வல்லமையோடு போதித்தார். இவருடைய போதனையை கேட்ட பலரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதனாலேயே இவருக்கு கிறிஸ்தலோகு, அதாவது பொன்வா என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. இப்படி இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க 1043 ஆண்டு இவர் ரவண்ணாவின் ஆயராக உயர்த்தப்பட்டார். இவருடைய காலத்தில் இயேசுவிடத்தில் இறைத்தன்மைதான் இருக்கின்றது, மனிதத்தன்மை இல்லை என்ற தப்பறை கொள்கை யூடிசஸ் என்பவர் பரப்பி வந்தார். இதனை பேதுரு மிக கடுமையாக எதிர்த்தார். ஒரு கட்டத்தில் பேதுரு யூடிசஸ் தப்பறை கொள்கையை பரப்பி வருவதை திருத்தந்தை அவர்களிடத்தில் சொல்ல அவர் யூடிசஸை திருச்சபையை விட்டே வெளியே அனுப்பினார். பேதுரு திருச்சபையை எதிரிகளிடமிருந்தும் தப்பறை கொள்கைகளிடமிருந்தும் காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபட்டார். தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் திரு அவைக்கு மிகப்பெரிய அரணாக இருந்தார். இப்படி பல்வேறு விதங்களிலும் திருச்சபையை கட்டி காப்பாற்றி திருச்சபைக்கு அரணாக இருந்த பேதுரு 450 ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1729 ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 13 ஆசீர்வாதப்பரால் மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் இறைவனுடைய அதிமிக மகிமை விளங்குவதற்காக பயன்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. தூய பேதுருவை போன்று நாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமையை, பல்வேறு வாய்ப்பு வசதிகளை இறைவனின் திருநாமம் விளங்குவதற்காக பயன்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன், சம்பாதித்தேன், அதனால் நல்ல நிலையில் இருக்கின்றேன் என்பதாகும். இங்கே யாருடைய உழைப்பையும் குறைத்து மதிப்பிடவில்லை, மாறாக எல்லாம் சொந்த உழைப்பால் தான் ஆனது என்று எண்ணுவதுதான் தவறாக இருக்கின்றது. இறைவன் மட்டும் அருள் பாவிக்காவிட்டால் யாராலும் எதையும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே நம்மை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கின்ற, நம்மை எல்லாவிதமான வாய்ப்பு வசதிகளோடு வைத்திருக்கின்ற இறைவனுக்கு, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் ஏதாவது செய்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இங்கே இன்னொரு செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமையை நாம் நாளும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெருக்கிக் கொள்ளாமல் அப்படியே வைத்திருக்கின்ற போது இருப்பதும் போய்விடும் என்பதோடு மட்டுமல்லாமல், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமையை சரிவர பயன்படுத்தாத குற்றத்திற்கும் ஆளாகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய தாலந்து ஓமையில், தங்களிடம் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை பெருக்கியவர்களுக்கு தலைவன் உயர் பதவிகளை கொடுத்தான், தாலந்தை பெருக்கிக் கொள்ளாத பணியாளனுக்கோ தலைவன் தண்டனையை தந்தான். ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை பெருக்கிக் கொண்டு அதன் மூலம் இறைவனின் அதிமிக மகிமை விளங்கச் செய்வோம். அது மட்டுமல்லாமல், இன்று நாம் நினைவு கூறும் புனித பேதுருவை போன்று நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறைவனின் அதிமிக மகிமை விளங்கச் செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த
பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள் வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.